ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் நானே ராஜா திரைப்படம் 1956 வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். கதை திரைக்கதை வசனம் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள், ஏஎல் சீனிவாசன் ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் நானே ராஜா. இந்த படத்தில் ஆடல் கலைக்கு அழகு தேட பிறந்தவள் அப்படின்ற புரட்சி கவியினுடைய பாடலை பயன்படுத்தி கொள்ள அனுமதி கேட்டு புதுவை வந்தார் கண்ணதாசன். ஆனால் நம் பாரதிதாசனோ 1000 ரூபாய்க்கு 1 ரூபாய் குறைந்தாலும் கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. கண்ணதாசன் கிட்ட இருந்ததோ வெறும் 500 ரூபாய் மட்டும்தான். பாரதிதாசனுடைய மகன் மன்னர் மன்னனை பரிந்துரைக்கு அழைத்து சென்று கேட்டதும் அடம் பிடிக்காம அனுமதி கொடுத்துட்டாரு. அப்படிப்பட்ட பாரதிதாசன் தான் எழுதிய பாடல்களில் இசையமைப்பாளர்கள் கை வைத்து திருத்தம் செய்வதை ஏற்றுக்கொண்டதே கிடையாது. ஆதி அந்தமில்லா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் நானே ராஜா படத்தில் இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலை TMS அவர்கள் மிகவும் அருமையாக பாடியிருப்பார். இது போன்ற பக்தி பாடல்கள் கேட்பது அரிது அப்படின்னே சொல்லலாம். இந்த பாடல் வரிகளை KP காமாட்சி சுந்தரம் அவர்கள் எழுதியிருப்பாங்க. சிவாஜி அவர்கள் இந்த பாடலில் கடவுள்கிட்ட வேண்டுவது போல காட்சி அமைஞ்சிருக்கும். மற்ற நடிகர்கள் அனைவரையும் விட அதிக பொங்கல் படங்கள் கொடுத்தவர் சிவாஜியாகவே இருப்பார். அதிக படங்கள் வெளியாகாத குடியரசு தினத்தை எடுத்துக்கொண்டாலும் 13 படங்களுடன் அவரே முன்னிலையில் இருக்கார். 1956 குடியரசு தினத்தன்று வெளிவந்த படம்னா நானே ராஜா. 1966 குடியரசு தினத்தன்று வெளிவந்த படம்னா மோட்டார் சுந்தரம் பிள்ளை. 1972 ராஜா திரைப்படம் வெளிவந்துச்சு. அதுக்கப்புறம் 1974 சிவகாமியின் செல்வன், 1976 உனக்காக நான், 1977 தீபம், 1978 அந்தமான் காதலி திரைப்படம் வெளிவந்துச்சு. அதுக்கப்புறம் 1980 ரிஷிமூலம் திரைப்படம் வெளிவந்துச்சு. ஆடல் கலைக்கு அழகு சேர பிறந்தவள் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் நானே ராஜா படத்தில் இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலை பி லீலா மற்றும் NL கான சரஸ்வதி அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாரதிதாசன் அவர்கள் இந்த பாடலுக்கு வரிகளை எழுதியிருப்பாரு. 1982 குடியரசு தினத்தன்று வெளிவந்த படம்னா ஹிட்லர் உமாநாத். அதுக்கப்புறம் 1985 பந்தம். அப்புறம் 1986 மருமகள். 1987 குடும்பம் ஒரு கோவில். 1979 திரிசூலம் திரைப்படம். இந்த படங்களில் பெரும்பாலான திரைப்படம் வெற்றி படமாகவே அமைஞ்சது. பல வெள்ளி விழா கண்டவை 27/1979 வெளியான திரிசூலம் திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றுச்சு. அதுவரை வெளியான அனைத்து தமிழ் திரைப்படங்களில் வசூலையும் முறியடிச்சு இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்ற பெரும் சாதனையை படைத்தது திரிசூலம் திரைப்படம். 1978 வி சோமசேகர் இயக்கத்தில் ராஜ்குமார் 3 வேடங்களில் நடித்த திரைப்படம்னா ஷங்கர் குரு அப்படின்ற ஒரு கன்னட படம். இந்த படம் வெளியாகி புதிய வசூல் சாதனை படைச்சது. அதுக்கு முன்னாடி சித்தலிங்கையா இயக்கத்தில் ராஜ்குமார் நடித்த பங்காரத மனுஷ்ய படம் 3 கோடி வசூலித்தது. 3 கோடியை எட்டிய முதல் திரைப்படம் அப்படின்ற சாதனையை படைச்சது. ஷங்கர் குரு 3.26 கோடிகள் வசூலித்தது. முந்தைய படத்தின் சாதனையை முறியும் அடித்தது. இந்த படத்தை கே விஜயன் இயக்கத்தில் தமிழில் திரிசூலமாக ரீமேக் பண்ணியிருந்தாங்க. சிவாஜி கணேசன் அவர்கள் ராஜ்குமார் நடித்த 3 வேடங்களை தமிழில் ஏற்று நடிச்சிருந்தார். அவருடைய 200வது படமாக இந்த திரைப்படம் வெளியானது. படம் திரைக்கு வந்த முதல் நாள் தொடங்கி சாதனைகள் படைக்க ஆரம்பிச்சது. சென்னையில் 900 அரங்கு நிறைந்த காட்சிகள், மதுரையில் 400க்கும் மேல் அரங்கு நிறைந்த காட்சிகள் அப்படின்னு பட்டையை கிளப்பியது. 50க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் 175 காட்சிகளுக்கு குறையாமல் அரங்கு நிறைந்தது இன்னொரு சாதனை அப்படின்னே சொல்லலாம். சென்னை உட்பட 11 திரையரங்குகளில்
175 நாட்களை கடந்து வெள்ளி விழா கண்டது. அதுவரை எந்த தமிழ் திரைப்படமும் 11 திரையரங்குகளில் வெள்ளி விழா கண்டதில்லை அப்படின்னே சொல்லலாம். அந்த திரையரங்குகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் சாந்தி கிரவுன் புவனேஸ்வரி, மதுரையில் சிந்தாமணி தியேட்டர், கோவை கீதாலயா, திருச்சி பிரபாத் தியேட்டர், தஞ்சை அருள் தியேட்டர், சேலம்ல ஓரியண்டல் தியேட்டர், வேலூர் அப்சரா தியேட்டர், திருவண்ணாமலையில் ஸ்ரீ பாலசுப்ரமணியம் தியேட்டர், பாண்டிச்சேரியில் ஜெயராமன். இதில் வேலூரில் திரிசூலத்துக்கு முன்பு எந்த ஒரு திரைப்படமும் 175 நாட்களை கடந்து ஓடியதே கிடையாது. அதே போல் தமிழகத்தில் திரிசூலம் 3 கோடிகளை தாண்டி வசூலித்த முதல் தமிழ் திரைப்படம் அப்படின்ற பெருமையையும் பெற்றது. அதிகம் பேர் பார்த்த தமிழ் திரைப்படங்கள் பட்டியலில் இன்னைக்கும் முதல் 5 இடத்திற்குள்ள திரிசூலம் உள்ளது அப்படின்னு சொன்னால் மிகையே ஆகாது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.